Hi friends, welcome to KML Knowledge Hub. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டனி அண்டு கிளியோபெட்ரா. இந்த பிளே எழுதுனது யார் அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர். வாங்க நம்ம ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். நீங்கள் ஈஸியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம். வாங்க நம்ம ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரியில் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்டோரி புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள் கேரக்டர்ஸ். மார்க் ஆண்டனி, ஆக்டேவியஸ் சீசர், லெபிடஸ். அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிம்வியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரிம்வியர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, மூணு பேர், அதாவது ரோம் கண்ட்ரியை ஆட்சி பண்ணிட்டு வந்த அந்த முக்கிய மூணு பேர் யார் அப்படிங்கிறது தான் வந்து ட்ரிம்வியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யாருன்னா ஆண்டனி, சீசர், லெபிடஸ். அடுத்து பார்த்தோன்னா ஆண்டனியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது செக்ஸ்டஸ் பாம்பேஸ், டாமிட்டியஸ் எனோபார்பஸ், வெண்டிடியஸ் எரோஸ், ஸ்கேரஸ், டெர்சிடஸ், டிமெட்ரியஸ், ஃபிலோ. இவங்க எல்லாம் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் டு ஆண்டனி. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு. அதாவது மெக்கானியஸ், அக்ரிப்பா, டொலபெல்லா, ப்ரோக்யோலேஸ், திடியஸ், கேலஸ். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டு சீசர். நெக்ஸ்ட் பாம்பேயோட ஃப்ரெண்ட்ஸ் மினாஸ், மெனிக்ராட்டஸ், வேரியஸ். இவங்க மூணு பேர் யாருன்னு பார்த்தோன்னா சீ பைரேட்ஸ், அதாவது கடல் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க தான் வந்து சீ பைரேட்ஸ். அந்த அவங்க மூணு பேருமே யாரோட ஃப்ரெண்ட்ஸ்னா பாம்பேயோட ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டவுரஸ். இவர் யாருன்னா சீசரோட ஜென்ரல், லூட்டினன்ட்டு சொல்லலாம். செகண்ட் வந்து கேனிடியஸ். இவர் வந்து ஆண்டனியோட லூட்டினன்ட். தேர்ட் வந்து ஜீலியஸ். இவர் வந்து வெண்டிடியஸ் ஆர்மியில் ஆஃபீஸராக இருந்தவர். அடுத்து யூப்ரோனியஸ். இவர் யாருன்னா ஆண்டனிக்கும் சீசருக்கும் அம்பாசிடராக இருந்திருக்கார். கிளியோபெட்ராவோட அட்டண்டன்ஸ் யாரெல்லாம் பார்த்தோன்னா அலெக்சாஸ், மார்டியன். மார்டியங்கிற கேரக்டர் வந்து ஒரு யுனக் கேரக்டர். அடுத்து செலியூக்கஸ், டியோமிடஸ், சேர்மியான், இரஸ். இவங்கெல்லாம் கிளியோபெட்ராவோட அட்டண்டன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி வந்து யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் யாருன்னா ஃபுல்வியா. அடுத்து செகண்ட் அவன் யாரை கல்யாணம் பண்ணுவான்னா சீசரோட சிஸ்டர் ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணுவான். ஆனால் அவன் வந்து கிளியோபெட்ராவை தான் ரொம்ப லவ் பண்ணுவான். லாஸ்ட் வந்து கிளியோபெட்ராக்காண்டி தான் அவன் உயிரையே விடுவான். கிளியோபெட்ரா யாருன்னா குயின் ஆஃப் எஜிப்ட். பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஜூலியஸ் சீசர் வந்து இறந்துருவார். அது வந்து நம்ம அந்த ஜூலியஸ் சீசர் ஸ்டோரியிலே பார்த்துருப்போம். ஜூலியஸ் சீசர் இறந்ததும் ரோமில் வந்து ஒரு சிவில் வாரே நடக்கும். இப்போ நடந்து முடிஞ்சது என்னன்னா, அந்த ரோமன் எம்பையரை வந்து டிவைட் பண்ணுவாங்க, யார் யார் எங்கெங்கே ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மூணு பேர் ட்ரிம்வியர்ஸ், ஆண்டனிஸ், ஆக்டேவியஸ் சீசர், லெபிடஸ், இவங்க மூணு பேர் தான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ ஆண்டனி என்ன பண்ணுவார்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த ரோமன் ஃபுல்லாக அவர் ஆட்சி பண்ணுவார். ஆக்டேவியஸ் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ரோமன் எம்பையர் ஃபுல்லாக ஆட்சி பண்ணுவார். லெபிடஸ் வந்து இட்டாலி ஃபுல்லாக. அடுத்து ஆண்டனி வந்து அவரோட ஏதன்ஸை வந்து அவரோட கேபிட்டலாக வச்சுருப்பார். அப்போ அந்த ரோமானியம் அந்த நாட்டையே வந்து மூணு இதாக பிரித்து இவங்க மூணு பேரும் ஆட்சி பண்ணிட்டு வருவாங்க. வாங்க ஆக்ட் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்ட் ஒன், சீன் ஒன் எங்கே நடக்கும் பார்த்தோம் அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா, அதாவது ரோமில் அலெக்சாண்ட்ரியாங்கிற பிளேஸில் தான் நடக்கும். அங்கே வந்து எங்கன்னா பேலஸ் ஆஃப் கிளியோபெட்ரா, அதாவது கிளியோபெட்ரா பேலஸில் நடந்துகிட்ருக்கும். கிளியோபெட்ரா யாருன்னு பார்த்தோம் குயின் ஆஃப் எஜிப்ட். ஓகேவா? அதாவது அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆண்டனியோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டிமெட்ரியஸ் அண்ட் ஃபிலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு பயத்தோடு பேசிகிட்டு இருப்பாங்க. இவர் ஆண்டனி வந்து என்னடா இப்படி இருக்காரு, அதாவது அவரோட கண்ட்ரி அவரோட பிளேஸில் போகாமல் கிளியோபெட்ராவோட பேலஸ்லேயே இங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபெட்ரா மேலே உள்ள அந்த இன்ஃபேச்சுவேஷன் அந்த இதனால அப்படி இருக்காரு. அப்போ அவரோட டியூட்டியை கூட அவர் ஒழுங்காக பார்க்க மாட்டேக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்நேரம் பார்த்து இந்த ட்ரிம்வியர்ஸ்னு நம்ம முதலே பார்த்தோம்ல, அதாவது ஆண்டனி, ஆக்டேவியஸ் சீசர், லெபிடஸ், அதில் ஆக்டேவியஸ் சீசர் வந்து ஒரு மெசேஞ்சர்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார். என்னென்னா ஒரு போர் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பார். ஆனால் அது கூட ஆண்டனி வந்து சீரியஸாக எடுக்க மாட்டான். அவன் எடுக்காமல் அந்த கேர்லெஸ்ஸாக சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா லெட் ரோம் இன் டைபர் மெல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ரோம் என்னன்னா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அவன் என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருப்பான்னா கிளியோபெட்ராவோட மேலே உள்ள த கான்செப்ட் ஆஃப் லவ், லவ் கான்செப்டையும் லாயல்ட்டி டுவோர்ட்ஸ் ஹர், அவன் மேலே உள்ள லாயல்ட்டியையும் பற்றி பேசிகிட்டு இருப்பான். உடனே அவரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டிமெட்ரியஸும் ஃபிலோவும் ஐயோ இவர் வந்து மெசேஞ்சரை கூட சீரியஸாக எடுக்கலையே, இதனால் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து ஆக்ட் ஒன், சீன் ஒனில் நடக்கும். த
நெக்ஸ்ட் வந்து ஆக்ட் 1 சீன் 2. இதில் இந்த இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதுவும் அலெக்சாண்ட்ரியா கிளியோபட்ரா பேலஸில் தான் நடக்கும். இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கிளியோபட்ராவோட அட்டண்டன்ஸு சேர்மியான் அண்ட் ஈராஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூத்சேயர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்னென்னா, என்னோடய ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் இருந்துட்டு, உன்னோட ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், உன்னோட மிஸ்ட்ரஸ் அதாவது கிளியோபட்ராவை காட்டிலும் நீ ரொம்ப நாள் வாழுவ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வார். ரெண்டு பேர்கிட்டையுமே அதே சொல்வார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, போன சீனில் ஆண்டனி வந்து அவாய்ட் பண்ணியிருந்த அந்த மெசஞ்சரை மீட் பண்ணுவான். அப்போ அந்த ஃபஸ்ட்டு மெசஞ்சர் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உங்களுடைய வைஃப் ஃபுல்வியா அவள் வந்து லூசியஸ்க்கு அகேன்ஸ்டாக வார் தொடுத்து போயிருந்தா, போர் எடுத்து போயிருந்தா. அதாவது ஆண்டனியோட பிரதர் தான் யாருன்னா லூசியஸ். அப்போ அவங்க அடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யாரை போய் அடுத்து அட்டாக் பண்ண போனாங்கன்னா, ஆக்டேவியஸ் சீசரை போய் அட்டாக் பண்ண போனாங்க. அந்த போரில் அவங்க தோத்துட்டாங்க, தோற்று அவங்க இட்டாலிக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த மெசேஜை. அடுத்த மெசேஞ்சர் வருவார். அவர் என்ன சொல்வார்னா, உங்களுடைய வைஃப் ஃபுல்வியா வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டனிக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், அதே நேரம் ரொம்ப வருத்தமும் படுவான், ரொம்ப சாரோவாயிரும் அவனுக்கு. அப்போ அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி, தேர் இஸ் எ கிரேட் ஸ்பிரிட் கான், ஒரு நல்ல ஒரு ஆன்மா, ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து இல்லை, இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரிபியூட் கொடுப்பான். அவனோட ஃபர்ஸ்ட் வைஃப் ஃபுல்வியாவை நினச்சி அவள் இறந்துட்டாங்கிற ஃபீலிங்கில். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டனியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா எனோபார்பஸ். எனோபார்பஸ் வருவான், வந்து அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாம்பே அப்படிங்கிறவன் யாருன்னா, ஒரு ஷீப் அந்த ரோம் கண்ட்ரியில் கடல்களை மட்டும் பார்த்துட்ருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, இந்த மூணு பேரையும் நம்ம தோற்கடிச்சிட்டு ரோம் ஃபுல்லத்தையுமே நம்ம ஆட்சி பண்ணணும்னு ஆசை வந்துடும். அப்போ உடனே அவன் வந்து ஆக்டேவிய சீசரை எதிர்த்து போர் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற அவன் நியூஸை சொல்லியிருப்பான். அப்போ இந்த நியூஸை சொன்னதும் ஆண்டனிக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபீல் ஆகும், என்னென்னா இந்த மூணு பேர் சேர்ந்து தானே ரோமை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐயோ நம்ம இல்லாட்டி அவங்க ரெண்டு பேர் கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்டேவியஸ் இதுக்கு தான் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம மறுபடி ரோமுக்கே கிளம்பி போகலாம், அதாவது இப்போ எங்கே இருக்கான், அலெக்சாண்ட்ரியா கிளியோபட்ரா பேலஸில் இருக்கிறான், இங்கேருந்து ஓகே நம்மளோட இதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டியூட்டி நம்ம டியூட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலான்னு நினப்பான். அதுதான் வந்து ஆக்ட் 1 சீன் 2 நடக்கும். அடுத்து பார்த்தோன்னா ஆக்ட் 1 சீன் 3, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டனி வந்து கிளியோபட்ரா கிட்டே போய் சொல்லணும்னு போவான், அதாவது ரோமுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு போவான். ஆனால் கிளியோபட்ரா வந்து என்னெல்லாமோ பேசுவா, நீ என் மேலே லவ்வே இல்லையா உனக்கு, நீ வந்து அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி அப்படிலாம் சொல்லுவா, சொல்லி அவனை வந்து போகவிடக்கூடாது ரோமுக்கு அப்படிலாம் சொல்லி அவள் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுவாள். ஆனால் ஆண்டனி வந்து கொஞ்சம் எல்லாம் பேசி சமாளித்து, நான் கிளம்புறேன், நான் என்ன தான் போனாலும் என்னோட மனசு இங்கே தான் இருக்கும், நீ இல்லாமல் என் லைஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவனும் பதில் பேசுவான். பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். அடுத்த ஆக்ட் 1 சீன் 4, இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சீனில் தான் வந்து ஆக்டேவிய சீசர், லெபிடஸ், ஆண்டனி மூணு பேருமே, அந்த ட்ரீம் வியூர்ஸ் மூணு பேருமே அப்பியர் ஆவாங்க. இப்போ சீசர் வந்து இவன் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக வைப்பான் ஆண்டனி மேலே, அதாவது நீ வந்து ஒழுங்காகவே கண்ட்ரியை பார்க்கலை, நீ வந்து கிளியோபட்ரா நம்ம பின்னாடியே போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து ஒரு உமன்லினஸ்னால இப்படி ஆயிட்டு இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் வந்து ஆண்டனியை வந்து தாக்குவான் சீசர். அதுக்கடுத்து சீசர் என்ன சொல்வார்னா, அடுத்து நான் வந்து ஒரு மெசஞ்சரை அனுப்புனேன், அந்த மெசஞ்சரை கூட நீ ஒழுங்காக வந்து ட்ரீட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி மேலே அடுத்தடுத்து வந்து குற்றச்சாட்டாக வைப்பார். அடுத்து பார்த்தோன்னா ஆக்ட் 1 சீன் 5, இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டனி போயிட்டான் ரோம்க்கு, கிளியோபட்ரா வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாள், அவள் வந்து ஆண்டனி பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள், ஆண்டனி என்ன பண்ணிகிட்ருப்பான் இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்பாள். அந்நேரம் வந்து அந்த கிளியோபட்ராவோட இதில் பேலஸில் இருக்கக்கூடிய மார்டியன் அப்படிங்கிற அந்த யுனக் வந்து பாட்டு கூட பாடுவான், ஆனால் அந்த பாட்டில் கூட இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இவன் வந்து ஆண்டனி இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பான், இப்போ அவன் குதிரையில் போயிட்டுருப்பானா, குதிரை அவனை கேர்ஃபுல்லாக கொண்டு போச்சா அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றியே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். அதுக்கடுத்து அவள் வந்து அவள் ரீகால் பண்ணுவாள் அவரோட ப்ரீவியஸ் லவ்வர்ஸ். அதை வந்து ரீகால் பண்ணுற யாருன்னா, ஜூலியஸ் சீசர் அண்ட் பாம்பே, ரெண்டு பேரும் அவளோட சீரியஸ் லவ், முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் லவ்வர்ஸ். ஆனால் அவங்க ரெண்டு பேரை காட்டிலும் ஆண்டனி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரெண்டு பேரையும் விட ஆண்டனி ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அட்டண்டன்ஸை வந்து அனுப்புவாள், அனுப்பி ஆண்டனி என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இவளோட அட்டண்டன்ஸ் எல்லாம் அனுப்புவாள். அப்போது கிளியோபட்ராவோட அட்டண்டன்ட் அலெக்சாஸ் வருவாள். அலெக்சாஸ் வந்து என்னென்னா, அதாவது ஆண்டனி வந்து எகிப்தை விட்டு போகும்போது ஒரு பியர்ல் ரிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனார், இதை வந்து ஒரு கிஸ் பண்ணி அந்த ரிங்கை வந்து உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாஸ் வந்து சொல்லுவாள்.
உடனே வந்து இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே இவள் கேட்பா, அப்போ ஆண்டனி வந்து சந்தோஷமாக இருந்தானா வருத்தமாக இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லை, அவர் வந்து ஒரு சேடாக தான் இருந்தார், வருத்தத்தோடு தான் வந்து இந்த ரிங்கை கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவன் வந்து என்னென்னா, அடுத்த ஆண்டனி என்ன பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி அடுத்தடுத்து ஒரு சர்வன்ஸ் எல்லாம் அனுப்பி நியூஸை எப்படி வந்து கேதர் பண்ணிகிட்டே இருப்பா. அதுதான் வந்து இந்த சீனில் நடக்கும். ஆக்ட் டூ சீன் ஒன். இது எங்கே நடக்கும் அப்படின்னா, மெசினா அதாவது பாம்பேயோட வீட்டில் வந்து நடந்துகிட்ருக்கோம். அப்போ இதில் பார்த்தோன்னா பாம்பே வந்து பிளான் பண்ணிகிட்ருப்பான் ரோமை எப்படியாவது நம்ம வந்து கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் கூட சப்போர்ட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸு மெனிக்ராட்டஸ் மினாஸ் அவங்க ரெண்டு பேரையும் கூட சப்போர்ட்டுக்கும் வச்சுக்குவான். வச்சுட்டு அவனோட ஆப்போனன்ஸை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அதாவது என்ன சொல்லுவான்னா, ஆண்டனியை பற்றி கவலை இல்லை, அவன் எஜிப்டில் கிளியோபட்ரான்னு கிடக்கான், அவன்லாம் இங்கே வரப்போகிறதில்ல சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிவிஸ் என்ன சொல்லுவான், அவன் வந்து ரொம்ப டாக்ஸ் ஹெவி டாக்ஸ் போடுறான்னு மக்கள் மத்தியிலே அவனுக்கு வந்து நல்ல பேர் கிடையாது, ஸோ அவனை பற்றியும் நம்ம பேச நினைக்க வேண்டாம். லெப்பிடஸும் அப்படித்தான், அவனை பற்றியும் பேச நினைக்க வேண்டாம். மூணு பேரையும் நம்ம வந்து தோற்கடிச்சிட்டு நம்ம ரோமை வந்து கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி இவன் நல்லா கெத்தாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ மினாஸ் வேமா வருவான். மினாஸ் வேமா வந்து அதாவது பேட்டில் ஃபீல்டில் அவங்க ரெடி ஆகிட்டாங்க, அவங்க வந்து தயாராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒன்று இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இப்போ இன்னொருத்த வந்து சொல்லுவான், ஆண்டனி வந்து கிளம்பிட்டான், எஜிப்ட்லேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கான் ரோமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் எப்படி அவன் கிளியோபட்ரா விட்டுட்டு வாரான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அப்போ அவங்க மூணு பேரும் ரெடி ஆகிட்டாங்க போருக்கு, ஒன்றை வந்து போர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸை கேட்டு இவன் கொஞ்சம் ஷாக்கிங்கில் இருப்பான். ஆக்ட் டூ சீன் டூவில் என்ன நடக்கும் அப்படின்னா, சீசர் வந்து ஆண்டனி மேலே ரொம்ப கோபமாக இருப்பார். உடனே லெப்பிடஸ் வந்து ஒரு ஐடியா கொடுப்பான், நீ வந்து சீசரோட சிஸ்டர் ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டேன்னா சீசர் வந்து உன் மேலே கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வருவான். ஆனால் ஆண்டனியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனோபார்பஸ் வந்து நினச்சி பார்ப்பான். அதாவது சிவர் சிட்னஸ் ரிவர் சிட்னஸில் தான் வந்து முதல்ல ஆண்டனி வந்து கிளியோபட்ராவை பார்த்துருப்பான். அதுலேருந்து அவன் கிளியோபட்ரான்னு இருக்கான். அதான் எனோபார்பஸ் நினச்சி பார்ப்பான், இவன் என்ன தான் ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணாலும் இவன் கிளியோபட்ரா பின்னாடி தானே போவான் அப்படிங்கிறதுனால இது வேண்டாம், இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். ஆக்ட் டூ சீன் த்ரீ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, இது எங்கன்னா ஆக்டேவியஸ் சீசர் பேலஸில் தான் நடக்கும். இப்போ என்னாச்சுன்னா, ஆண்டனிக்கும் ஆக்டேவியாக்கும் கல்யாணம் ஆகிட்டு, கல்யாணம் ஆகிட்டு அடுத்த ஆண்டனி வந்து சொல்லுவான் ஆக்டேவியா கிட்ட, நான் வந்து உன் கூட ரொம்ப அடிக்கடிலாம் உன் கூட சேர்ந்து இருக்க முடியாது, நான் போருக்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆக்டேவியா வந்துட்டு, நான் அதை பற்றிலாம் நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், நீங்கள் போய் போரில் ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்டேவியா சொல்லுவாள். அதுக்கடுத்து சூத்சேயர் வந்து சொல்லுவான். சூத்சேயர் என்ன சொல்லுவான்னா, ஆண்டனி கிட்ட ஒரு வார்னிங் கொடுப்பான். அதாவது நீ இங்கே இருக்கிற வரைக்கும் நீ ஆக்டேவியஸ்க்கு அடிமையாக தான் இருப்ப, அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே ஆண்டனி வந்து அடுத்து ஆண்டனி போய் தனியாக ஒரு சாலிலோக்கி இருக்கும், அதாவது தனியாக பேசுகிற மாதிரி. இப்போ ஆண்டனி என்ன பண்ணுவானா, அது அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் என்ன தான் இருந்தாலும் நான் எனக்கு லீவ் பண்ணுறா தான் பிடிக்கும், நான் வந்து சீசரை சமாளிக்கணும்னு தான் அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஐ வாண்ட்ஸ் டு ஹாவ் ப்ளஷர் வித் கிளியோபட்ரா, எனக்கு கிளியோபட்ரா தான் எனக்கு என்னோடய மகிழ்ச்சியே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து தனியாக பேசிகிட்டு இருப்பான். ஆக்ட் டூ சீன் ஃபோரில் பார்த்தோம் அப்படின்னா, லெப்பிடஸ் வந்து சீசரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் மெக்கானஸ் அண்ட் அக்ரிப்பா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும், அதாவது பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, பாம்பேவை அகெயின்ஸ்டாக நம்ம வந்து ஒரு பேட்டில் ஆரம்பிக்க போகிறோம், ஸோ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பான். அப்படின்னா ஆக்ட் டூ சீன் ஃபைவ், இதில் வந்து ரோம்லேருந்து ஒரு மெசஞ்சர் வருவான், வந்து கிளியோபட்ராக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான் என்னென்ன, ஆண்டனி வந்து ஆக்டேவியஸ் சிஸ்டர் ஆக்டேவியாவை கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கிளியோபட்ராக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், சப்புன்னு ஒரு அறை கொடுத்துருவான். கொடுத்தது அந்த மெசஞ்சர் வந்து பயந்து ஓடிடுவான். உடனே அடுத்து கிளியோபட்ரா அவளோட அட்டண்டன்ட் இன்னொன்று அலெக்சாஸை கூப்பிடுவாள். அலெக்சாஸை கூப்பிட்டு, நீ போய் அந்த மெசஞ்சர்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு வா, அதே நேரம் அந்த ஆக்டேவியா எப்படி இருப்பா, அவளோட ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கும், கலர் ஆஃப் ஹெர் ஹேர் அவளோட ஹேரோட கலர் எப்படி இருக்கும், ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லாம் கேட்டுட்டு வா, அவள் எப்படி இருப்பான்னு கேட்டுட்டு வா, என்னையோட அழகாக இருப்பாளா அப்படிங்கிறது தான் அவள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி அலெக்சாஸை விட்டு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாள். ஆக்ட் டூ சீன் சிக்ஸ் எங்கே நடக்கும்னா, மைசினம் அப்படிங்கிற பிளேஸில் தான் நடக்கும். அந்த மூணு பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது பாம்பே கிட்ட நம்ம வந்து ஒரு டீல் பண்ணலாம், அதாவது என்னென்னா என்ன டீல் கேட்கலாம்னா, சிசிலி அண்ட் சார்டினியா அப்படிங்கிற பிளேஸ்க்கு வந்து அவன் வந்து கடலில் தான், அதுவும் கடல் தான், அங்கே வந்து யாருனாலும் போகலாம்
போகலாம், நம்ம ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவன் ஒத்துக்கிடணும். அதே நேரம் ஆக்டேவியஸ்க்கு வந்து எப்போ அதாவது ஒரு மாதம் மாதம் ஒரு இதுக்கு வரி கொடுக்குற மாதிரி வீட்டு கோதுமையை கொடுக்கணும், இதுக்கெல்லாம் அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா நம்ம வந்து அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ஒரு டீல் வச்சுருப்பாங்க. அந்த டீலுக்கு பாம்பேவும் ஓகே சொல்லிடுவான். சொன்னதும் அந்த பெரிய ஒரு பேட்டில் ஒரு ஃபைட்டு நடக்க இருந்த ஃபைட்டு வந்து நடக்காமல் போயிடும், எல்லோரும் சமாதானமாக போயிடுவாங்க. அப்போது அந்த சமாதானமாக போனதும் பாம்பே வந்து என்ன பண்ணுவான்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் வாங்க, அப்படி கடலில் வச்சு தான் அந்த பார்ட்டி நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருப்பான். அடுத்த ஆக்ட் டூ சீன் செவன் எங்கே நடக்கும்னா, பாம்பேயோட அந்த பார்ட்டியில் தான் அந்த சீன் போயிட்டுருக்கோம். அப்போ வந்து லெபிடஸ் எல்லாருமே அந்த மூணு பேருமே வந்து சீசர் இவங்க எல்லாருமே வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது இந்த பாம்பேயோட ஃப்ரெண்டு மினாஸ் அப்படிங்கிறவன் வந்து ஒரு பிளான் சொல்லுவான். என்னென்னா, இப்போ வந்து எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி மோசமாக தானே இருக்காங்க, இப்போ நீ இவங்களை கொண்டுட்டேன்னா நீ தான் ரோமோட கிங்கு அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுப்பான். ஆனால் பாம்பே வந்து இல்லை, அது தப்பு, எல்லோரும் இதாக இருக்கும்போது தான் போராடி ஜெயிக்கணுமே தவிர இந்த கண்டிஷன்லாம் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுவான். ஆக்ட் த்ரீ சீன் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா வென்டிடியஸ் வென்டிடியஸ் யாருன்னா ஆண்டனியோட ஃபாலோவர். அவன் வந்து ஸ்ட்ரியாவில் பார்த்தியன்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து தோற்கடிச்சிருப்பான். அதுதான் வந்து ஆக்ட் த்ரீ சீன் ஒனில் நடக்கும். ஆக்ட் த்ரீ சீன் டூவில் என்ன நடக்கும்னா, ஆண்டனி வந்து அவனோட நியூ ஒய்ஃபை ஆக்டேவியாவை கூட்டிகிட்டு ஏதன்ஸ்க்கு போயிடுவான். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் ஆண்டனியோட கேபிட்டல் எதுனா ஏதன்ஸ். அப்போ ரெண்டு பேரும் அங்கே வந்து ஏதன்ஸ்க்கு வந்து போகிறாங்க. அடுத்த ஆக்ட் த்ரீ சீன் த்ரீ இதில் பார்த்தோம் அப்படின்னா க்ளியோபாட்ரா வந்து ஆக்டேவியாவை பற்றி தெரிஞ்சுக்குவா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மெசஞ்சர் என்ன நியூஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, ஆக்டேவியா வந்து வெரி அக்லி டு லுக், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அக்லியாக தான் இருக்கிறா. அதே நேரம் அவள் வந்து எப்படி இருக்கான்னா, ஷீ ஷார்ட், ரொம்ப குட்டையா, லோ வாய்ஸ்டு, அண்ட் ஹர் ஹேர் இஸ் ப்ரௌன், அவளோட முடி வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசஞ்சர் வந்து சொல்லுவான். உடனே வந்துட்டு க்ளியோபாட்ரா வந்து ஒரு சந்தோஷம் வந்துடும். என்னென்னா, இப்படிப்பட்டவக்கிட்ட வந்து ஆண்டனி வந்து ரொம்ப நாள்லாம் கூட இருக்க மாட்டான், எப்படியும் நம்மளை தேடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு க்ளியோபாட்ரா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாள். ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர் எங்கே நடக்கும் அப்படின்னா, ஆண்டனியோட வீட்டில் தான் நடக்கும், ஏதன்ஸ் ஏதன்ஸ் கண்ட்ரியில். அப்போது ஆண்டனி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், அதாவது ஆக்டேவிய சீசரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவான். ஆக்டேவியஸ் சீசர் யார், ஆக்டேவியாவோட அண்ணன். அப்போ அவகிட்ட என்ன சொல்லுவான்னா, ஆக்டேவிய சீசர் வந்து பாம்பே கூட மறுபடியும் போய் பேட்டிலுக்கு போகிறாராம், சண்டை போடுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இவர் சரியில்லை இப்படிலாம் ரொம்ப பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பற்றி தங்கச்சிகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே தங்கச்சிக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகிடும், ஐயோ இப்படியே போச்சுன்னா நம்ம அண்ணனுக்கும் நம்ம வீட்டுக்காரருக்கும் இடையில ஒரு பெரிய ப்ராப்ளமே வந்துருமே, நம்ம யாருக்காண்டி கடவுள்கிட்ட வேண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ வந்து என்ன சொல்வானா, ஆண்டனி கிட்ட, நான் போறேன் ரோம்க்கு, போயிட்டு நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஆண்டனியும் பர்மிஷன் கொடுத்துருவான், சரி நீ போய் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருவான். அடுத்த ஆக்ட் த்ரீ சீன் ஃபைவ்ல என்ன நடக்கும்னா, எராஸ் வந்து எனோபார்பஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான் ஒரு நியூஸை. என்னன்னா, ஆக்டேவியஸ் வந்து லெபிடஸை வந்து ஜெயிலில் அடைச்சி போட்டாருன்னு. ஏன் அப்படின்னா, லெபிடஸ் வந்து பாம்பே கூட ஒரு சாஃப்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால இவன் எப்படி அவன் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு லெபிடஸையே அடைச்சி அதாவது ஜெயிலில் அடைச்சி போட்டுட்டாருன்னு சொல்லுவான். உடனே ஆண்டனி கேட்ட உடனே ரொம்ப கோவம் வந்துடும். உடனே ஆண்டனி வந்து, அப்போ நான் ஆக்டேவியஸ்க்கு எதிராக போர் தொடுத்து போகிறேன், அதுவும் எதிரலன்னா நேவல் கடல் வழியாக நான் போய் அவன் மேலே ஒரு பேட்டில் போர் தொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து ரெடி ஆயிடுவான். ஆக்ட் த்ரீ சீன் சிக்ஸ் எங்கே நடக்கும்னா, ரோமில் நடக்கும். ஆக்டேவியஸ் வந்து ஆண்டனி மேலே ரொம்ப கோவப்படுவார். இப்போ என்ன, ஆண்டனி வந்து நம்ம மேலே அதாவது கடல் வழியாக நம்ம கூட பேட்டிலுக்கு வர்றான் அப்படிங்கிறான், மக்கள்கிட்டலாம் அகெயின்ஸ்டாக, மக்களை வந்து நமக்கு அகெயின்ஸ்டாக திருப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருப்பார். அந்நேரம் அவளோட தங்கச்சி ஆக்டேவியா வந்து அண்ணனை பார்க்க போயிருப்பா. அப்போ அவள் வந்து அண்ணன்கிட்ட ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாள். அப்போ அவளையே அவன் மாற்றிடுவான், என்னென்னா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் ஆண்டனி தெரியுமா, அவன் வந்து க்ளியோபாட்ரா பின்னாடி போயிட்டான், உன்னை இங்கே அனுப்பி வச்சுட்டு அவன் க்ளியோபாட்ராவை தேடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மாற்றி விட்டுருவான் தங்கச்சி மனசை. அடுத்த சீனில் அதாவது ஆண்டனி வந்து க்ளியோபாட்ராவோட அட்வைஸை கேட்டுட்டு சீசரை அகெயின்ஸ்டாக, நான் சீல வந்து கடல் வழியாக நான் வந்து பேட்டில் போர் தொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது எனா பார்பஸ் அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஆண்டனியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எனா பார்பஸ் வந்து என்ன சொல்லுவான்னா, க்ளியோபாட்ரா கிட்ட, நீ தயவு செஞ்சு வராத, நீ வந்தேன்னா ஆண்டனி டிஸ்ட்ராக்ட்
அட்டாக்ட் ஆவான், ஒழுங்கா சண்டை போட மாட்டான்னு சொல்லுவான். ஆனா அதை அவ கேட்க மாட்டான், கேட்காம நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவ வந்துருவா. வந்து ஃபைட் நடந்துட்டு இருக்கும், அவளுக்கு அந்த ஒரு பயம் வரும். பயம் வந்ததும் அவ வேமா கிளம்பி போயிருவா. போனதும் அவ கூட இருந்த சோல்ஜர்ஸ் கிளம்பி போயிருவாங்க. அவ கிளம்பி போறத பார்த்துட்டு ஆண்டனியும் பின்னாடியே போயிருவான். போனதும் ஆண்டனியை நம்பி வந்த சோல்ஜர்ஸ் வந்து அங்கே தனியாக இருப்பாங்க. இவன் சீசர் என்ன பண்ணுவான்னா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி இழுத்துட்டு போயிடுவான். இந்த நேவல் பேட்டில் எங்கே நடக்கும்னு பார்த்தோன்னா ஆக்டியம் அப்படிங்கிற பிளேஸில் தான் நடக்கும். இப்போ இவன் வந்து கிளியோபாட்ரா பின்னாடியே போனதுனால ஆண்டனி வந்து தோத்துட்டான். தோத்துட்டு ஆண்டனியோட ஃபாலோவர்ஸ் எல்லோரும் இப்போ எந்த சைடு போயிட்டாங்கன்னா ஆக்டேவிய சீசர் சைடு போயிட்டாங்க. எனோபார்பஸ் மட்டும்தான் இப்போ ஆண்டனி சைடில் இருக்கிறான். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி வந்து ஐயோ நம்ம முட்டாள்தனமாக ஒரு கோலத்தனமாக நம்ம வந்து இப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனோட ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் என்ன சொல்லுவான்னா அவங்க எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, அவங்க என்னால் தான் இந்த தப்பு நடந்துச்சு, நான் வந்து ஒரு ஷிப் ஃபுல் ஆஃப் கோல்டை வந்து நான் என்னோடய ஃபாலோவர்ஸுக்கு கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ அந்நேரம் கிளியோபாட்ரா வருவா. அப்போ அவள் அழுவா, என்னால் தானே இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டனி வந்து அவர்கிட்ட நீ அழாத அப்படின்னு சொல்லி சொல்லிடுவான். அப்போ ஒரு டைலாக் வேறு சொல்லுவான், என்னென்னா உன்னோட ட்ராப் ஆஃப் டியர், உன்னோட ஒவ்வொரு அழுகையும் உன்னோட ஒவ்வொரு அந்த துளி என்னோட கிங்டமை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீன் வந்து ஆக்டேவியஸ் சீசரோட கேம்பில் நடக்கும். அப்போ வந்து ஆண்டனி வந்து அவனோட ஸ்கூல் மாஸ்டரை வந்து ஒரு மெசஞ்சராக அனுப்பியிருப்பான். என்னென்னா இனிமேல் வந்து இப்படிலாம் நடக்காது, ஆண்டனி வந்து கரெக்டாக இருப்பான், ஏதன்ஸை வந்து அவன் கரெக்டாக பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்லி அனுப்பியிருப்பான். அதே நேரம் கிளியோபாட்ரா ஒரு மெசஞ்சர் அனுப்பியிருப்பான். என்னென்னா அடுத்து கிளியோபாட்ராவோட சன்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் வந்து இந்த எஜிப்டை வந்து எடுத்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான். போனே சீசர் ஒரு பிளான் போட்டு இப்போ எப்படியாவது ஆண்டனி கிளியோபாட்ரா பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆண்டனியோட பெட்டிஷனை வந்து அவன் பார்க்கக்கூட மாட்டான், அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு கிளியோபாட்ராக்கா ஒரு ஆஃபர் கொடுப்பான். நீ மட்டும் ஆண்டனியை விட்டுட்டு வந்துட்டேன்னா உன்னோட பையங்க தான் அடுத்த எஜிப்டே ஆளுவாங்க, அதே நேரம் உனக்கு நான் எல்லா நிறைய கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஆஃபரை விட்டுருவான். அந்த மெசேஞ்சர்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பான். அடுத்த சீன் எங்கே நடக்கும்னா கிளியோபாட்ராவோட பேலஸில் தான் நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி அனுப்பின மெசேஞ்சர் வந்து சொல்வார், இப்படி வந்து சீசர் வந்து உன்னோட பெட்டிஷனை ஏற்றுக்கவே இல்லை, உன்னை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. உடனே ஆண்டனி வந்து கோவப்பட்டு அவனை வந்து அடுத்த ஒரு சிங்கிள் காம்பேக்ட் நீ சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஆண்டனி வந்து சீசரை எதிர்த்து சொல்லியிருப்பான். அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா சீசர் வந்து அனுப்பின மெசேஞ்சர் வந்து கிளியோபாட்ராக்கிட்ட அந்த ஆஃபரெல்லாம் சொல்லிவிட்டு கிளியோபாட்ரா ஹேண்டில் கிஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதை ஆண்டனி பார்த்துருவான். பார்த்ததும் கிளியோபாட்ரா வந்து இப்படி ரொம்ப கெட்டவளாக இருக்கா, இவன் வந்து ஜூலியஸ் சீசர் கூட ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா இப்போவும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி இவன் தப்பாக நினச்சிக்குவான். நினச்சிட்டு கிளியோபாட்ரா மேலே ரொம்ப கோவப்பட்டுருவான். கோவப்பட்டு அவளை வந்து வேண்டாங்கிற அளவுக்கு அவளை வந்து திட்டி விட்டுருவான். அடுத்து பார்த்தோன்னா ஆக்ட் ஃபோர் சீன் ஒன், இது எங்கே நடக்கும்னா அலெக்சாண்ட்ரியாவில் தான் நடக்கும். அதாவது சீசரோட கேம்ப் எல்லாம் வந்துருவாங்க அலெக்சாண்ட்ரியாவுக்கு. அதாவது அகெயின் ஆண்டனி கூட போர் தொடுக்கிறதுக்காண்டி சீசர் வந்து அவனோட ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுவான். வந்து சீசர் வந்து ஆண்டனியை வந்து இவெல்லாம் ஒரு ஆளா, நான் கண்டிப்பாக வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான் இந்த சீனில். அடுத்த சீன் எங்கே நடக்கும் அப்படின்னா கிளியோபாட்ராவோட பேலஸில் தான் நடந்துகிட்ருக்கோம். இப்போ ஆண்டனி வந்து அவன் வந்து ரெடி ஆயிடுவான், டிசைட் ஆயிடுவான். அதாவது நான் சீசர் கூட எதிர்த்து லேண்டு நிலத்துலேயும் சரி சி கடல்லையும் சரி ரெண்டுலேயும் நான் சண்டை போட ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டிலில் நான் இறந்தும் போகலாம் உயிரோடையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபாலோவர்ஸ் கிட்டலாம் பேசுவான். பேசிவிட்டு அவங்க ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் ஒரு பெரிய விருந்தே அரேஞ்ச் பண்ணிடுவான். அப்போ இதில் எனோபார்பஸ்க்கு வந்து ரொம்ப டச் ஆயிரும், ஒரு என்ன சொல்கிறது ஆன் ஏ நைடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி கூட இவனோட ஆண்டனியோட சென்டிமெண்டல் ஸ்பீச்சை கேட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அடுத்து சீன் த்ரீல பார்த்தோன்னா சண்டை போயிட்டுருக்கும். அதாவது ஆண்டனிக்கும் சீசருக்கும் நடுவில் வந்து சண்டை போயிட்டுருக்கோம். அப்போ வந்து ஆண்டனி வந்து சைடு பார்த்தோன்னா ரொம்ப வீக் ஆயிரும். அப்போ அவனோட சோல்ஜர்ஸே பயப்படுவாங்க, ஐயோ கடவுளே, அதாவது காட் ஆஃப் ஹெர்குல்ஸ், அதாவது இந்த வார் அவர் சண்டைக்குரிய கடவுள், அவரே வந்து ஆண்டனி சைடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி வந்து கிளியோபாட்ராவுக்கு பாய் சொல்லிட்டு, அதாவது ஃபேர்வெல்
ஃபேர்வெல் சொல்லிட்டு நான் வந்து சீசர் கூட போய் சண்டை போட போகிறேன் கடைசியாக, எங்கன்னா கடலில் போய் சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு நியூஸ் வரும், என்னன்னா அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனோபார்பஸ் என்னாச்சு அப்படின்னா, எனோபார்பஸ் இப்போ ஆண்டனியை விட்டுட்டு சீசர் சைடு சேர்ந்துட்டான் அப்படிங்கிற நியூஸ் வரும். இப்போ ஆண்டனி வந்து ஆனால் கூப்பிட மாட்டான் அந்த நேரத்தில், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சு கூட தன்னோட சொத்தை ஃபுல்லாக வந்து ஆண்டனி, அதாவது எனோபார்பஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டனி வந்து சொல்லியிருப்பான். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா சீசர் வந்து ஆர்டர் பண்ணுவான், என்னன்னா ஆண்டனியை விட்டுட்டு வந்த அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் முதல் லைனில் நிறுத்து. அப்போ அதை பார்த்ததுமே ஆண்டனி வந்து ஃபீல் பண்ணணும், அதாவது நம்ம பின்னாடி இருந்தவங்க இப்போ சீசர் சைடு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி அதை பார்த்ததுமே ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆர்டர் பண்ணுவான் முதல் லைனில் நிறுத்த சொல்லி. இப்போ எனோபார்பஸ் இதை கேட்டதுமே இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் சீசர், இவனை நம்பி நம்ம இந்த சைடு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனோபார்பஸ் வந்து ஒரு ஃபீல் பண்ணுவான். அதே நேரம் ஒரு நியூஸ் போகும், என்னென்னா ஆண்டனி அவனோட ட்ரெஷர் எல்லா சொத்தையும் வந்து உனக்கு எழுதி வச்சுட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும் எனோபார்பஸ் வந்து ஐயோ இப்படிப்பட்ட மாஸ்டரை விட்டுட்டு நம்ம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் கமிட் பண்ணிடணும் அப்படின்னு அந்த தாட் வந்து அவனோட மனசுக்கு வந்துடும். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த போர் நடந்துகிட்டே இருக்கும், ஆண்டனி வந்து சீசரை வந்து தோற்கடிச்சிருவான், தோற்கடிச்சு வின் பண்ணிடுவான். வின் பண்ணதும் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உடனே கிளியோபட்ரா வந்து ஆண்டனியை வந்து எப்படிலாம் எப்படி புகழ்வானா, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், லார்டுக்கே லார்டு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து புகழ்வா. அதே நேரம் அடுத்த ஆண்டனி சொல்லுவான், தன்னை விட்டுட்டு சீசர் சைடு போனாங்கல்ல அவங்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அடுத்து இந்த போரில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஸ்கேரஸ், அவனுக்கு வந்து ஒரு கோல்டு, ஒரு ஆர்மர் ஆஃப் கோல்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா அவன் தான் காரணம் இவன் வின் பண்ணதுக்கே. அடுத்த சீனில் பார்த்தோன்னா எனோபார்பஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான், நம்ம நல்ல மாஸ்டர், நம்மளோட மாஸ்டரை அவர் சொத்தையே நமக்கு எழுதி வச்சிருக்காரு, அவரை விட்டுட்டு நம்ம இந்த சைடு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த ப்ரோக்கன் ஹார்ட்ல என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து இறந்தே போயிடுவான், அந்த ஃபீலிங்கில் அவன் இறந்துடுறான். அடுத்த சீனில் பார்த்தோன்னா மறுபடியும் ஆண்டனி வந்து சீசர் அகெயின்ஸ்டாக பேட்டில் போர் எடுத்துகிட்டு போவார். அப்போ அந்த இது எங்கே நடக்கும்னா, சி கடல்லையே நான் வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு தோத்தார்ல கடலில், அதனால் மறுபடியும் நான் கடலில் வந்து உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அப்போ இவர் வந்து டாப் ஆஃப் தி ஹில்லில் போய் நின்று போருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பார். அப்போ சடனாக என்னாகும்னா, இவர் ஆண்டனி சைடு இருந்த கிளியோபட்ராவோட சோல்ஜர்ஸ் எல்லாரும் டக்குன்னு இங்கேருந்து ஆக்டேவிய சீசர் சைடு போயிடுவாங்க. உடனே இவனுக்கு வந்து இவன் நினச்சிருவான், அப்போ கிளியோபட்ரா தான் பிளான் பண்ணி நம்மளை தோற்கடிக்க பிளான் பண்ணியிருக்கா, அதனால தான் இவன் வந்து ஜூலிய சீசர், அதாவது சாரி ஆக்டேவிய சீசர் சைடு வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பிட்டா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவன் வந்து கிளியோபட்ராவை ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவான். யூ ஆர் அ ட்ரிபிள் டேர்ன்டு ஓர், நீ வந்து என்னை கொள்றதுக்காண்டி வந்தவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுவான், திட்டிட்டு அவளை விட்டுட்டு போயிடுவான். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா கிளியோபட்ரா வந்து ஆண்டனி இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் அடைச்சி கிடப்பா. கடந்துட்டு அவள் வந்து அவரோட அட்டண்டன்ட் மார்டியனை கூப்பிட்டு கிளியோபட்ரா வந்து சூசைடு கமிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் மெசேஜாக அனுப்பிடுவாள். அப்போ அவனும் போய் ஆண்டனிக்கிட்ட கிளியோபட்ரா வந்து சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிடுவான். அவனு இதை கேட்டதும் ஆண்டனிக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங் ஆயிரும். உடனே அவன் கிளியோபட்ரா இல்லாத வாழ்க்கை வந்து எனக்கு நரகம் மாதிரி, அவள் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி வந்து அவனோட அட்டண்டன்ட் எராஸ் கிட்ட நீ வந்து என்னை குத்தி கொன்று அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எராஸ் வந்து நான் எப்படி என்னோட மாஸ்டர் உங்களை எப்படி நான் கொல்ல முடியும்னு சொல்லி அவனை குத்திட்டு செத்து போயிடுவான் அவனுக்கு முன்னாடி. உடனே ஆண்டனி வந்து என்ன பண்ணுவான்னா, கத்தி அப்படியே நேராக வச்சு அதில் குதிச்சு கரெக்டாக அதில் வயிற்றுல சொருகிற மாதிரி அவன் செத்து போயிடும். அப்படியே உள்ள அதாவது கத்தி வந்து வயிற்றுல குத்திரும், அவன் வந்து அப்படியே மயங்கி கிடப்பான். அடுத்து பார்த்தோன்னா கிளியோபட்ரா வந்து இன்னொரு ஒரு அட்டண்டன்ட் டியோமீடஸை அனுப்புவான், அனுப்பி இல்லை அது பொய்யான மெசேஜுன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டு. உடனே அவள் வந்து சொல்கிறதுக்குள்ளே ஆண்டனி வந்து சாகிற நிலைமைக்கு போயிடுவான். அப்போது கிளியோபட்ரா சாகலை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் ஆண்டனி வந்து கோவப்பட மாட்டான், என்னைய கிளியோபட்ரா கிட்டே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டண்டன்ஸ் கிட்ட ஆர்டர் பண்ணிடுவான். அடுத்த சீனில் வந்து ஆண்டனியை வந்து கிளியோபட்ரா கிட்ட கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இப்போ ஆண்டனி வந்து கிளியோபட்ராவோட லேப், அதாவது மடியில் படுத்திருப்பான், படுத்துட்டு அப்படி சாகிற நிலமையில் படுத்திருப்பான். அப்போ வந்து கிளியோபட்ரா வந்து தன்னோட தப்பை சொல்லுவாள். அப்போ ஆண்டனி வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டான், எடுத்துகிட்டு அதை என்ன சொல்லுவானா, நீ வந்து சீசர்கிட்ட இருந்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு கிளியோபட்ராவை அவளோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணி அவன் இறந்து போயிடுவான். உடனே கிளியோபட்ரா வந்து த கார்லண்ட் ஆஃப் த வார் இஸ் டெட் அப்படிலாம் சொல்லுவாள், சொல்லி ரொம்ப அழுவா, அழுது நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நானும் செத்து போயிடுவேன், உன் கூடவே நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியோபட்ரா வந்து ஆண்டனி கிட்ட வந்து சொல்லுவான். அதாவது ஆக்ட் ஃபோரில் ஆண்டனி வந்து இறந்துடுறான். அடுத்து பார்த்தோன்னா சீசரோட
கேம்புக்கு சீன் போகும். அப்போது சீசர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டனி வந்து இறந்துட்டான், அவனே அவனை குத்திட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே சீசர் வந்து ஆண்டனியை வந்து ஃபீல் பண்ணுவார் அவனோட இறப்ப. அதாவது என்ன சொல்வார்னா, த டெத் ஆஃப் ஆண்டனி இஸ் நாட் எ சிங்கிள் டோம் இன் த நேம்லே எ மாய்டி ஆஃப் த வேர்ல்டு, கட உலகமே இது வந்து ஃபீல் பண்ணக்கூடியது அவனோட இறப்ப அப்படின்னு சொல்லிட்டு சீசர் வந்து அவனை ஃபீல் பண்ணுவார் ஆண்டனியோட டெத்தை. அடுத்து கிளியோபட்ராவுக்கு மெசஞ்சரை அனுப்புவார், என்ன அனுப்பி என்ன ஒரு மெசேஜ் பாஸ் பண்ண சொல்லுவார். என்னென்னா, கிளியோபட்ராவை ரோமுக்கு வர சொல்லி சொல்லியிருப்பார், நீ ரோமுக்கு வந்தேன்னா உன்னைய வந்து நாங்கள் ஹானரபிளாக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருப்பார். ஆனால் ரியல் இன்டென்ஷன் உள்ள உண்மையான நோக்கம் என்னென்னா, அவளை ரோமுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை வந்து கேவலப்படுத்தணும், அவர் அடிமையாக ட்ரீட் பண்ணணும்னு தான் சீசர் வந்து பிளான் பண்ணியிருப்பார். அடுத்த சீனில் பார்த்தோம் அப்படின்னா, கிளியோபட்ரா வந்து சூசைட் கமிட் பண்ணி நம்மளும் செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவா. அவரோட சர்வெண்ட் கிட்ட மெய்டு கிட்டலாம் சொல்லி, என்னை வந்து ட்ரெஸ் பண்ணுங்கள், அதாவது ஒரு ப்ரைடு மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணி விடுங்க, நான் வந்து ஆண்டனியை மீட் பண்ண போகிறேன், இந்த நெக்ஸ்ட் வேர்ல்டில் போய் நான் ஆண்டனியை மீட் பண்ண போகிறேன், ஸோ என்னை வந்து ஒரு ஒரு மனப்பெண் மாதிரி என்னை வந்து அலங்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவங்க மேக்கப் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கடுத்து ஒரு நியூஸ் வரும், என்னென்னா சீசர் வந்து உன்னைய வந்து கட்டாயமாக அங்கே வந்து கேப்சர் பண்ணி ரோமுக்கு கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்காரு, ஆட்களை அனுப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற நியூஸ் வரும். ஆனால் கிளியோபட்ரா வந்து, நான் கண்டிப்பாக ரோமுக்கு போகவும் மாட்டேன், அங்கே போய் ஆக்டேவியாவை பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சீசர் வருவான், வந்து கிளியோபட்ராவை மிரட்டுவான், நீ வந்து சூசைடு எதுவும் பண்ணி செத்து போயிடக்கூடாது, அப்படி நீ பண்ணேன்னா நான் உன்னோட குழந்தைகளெல்லாம் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே இது நீ உயிரோடு இருந்தேன்னா நானும் அவங்கள நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். உடனே கிளியோபட்ரா வந்து, நடிப்பா நானும் சாகணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எல்லா ஜுவல்ஸையும் தூக்கி கொடுப்பா. உடனே சீசரும் ஓகே நம்பி சரின்னு கிளம்பி போயிடுவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கிளியோபட்ரா வந்து ஒரு ரஸ்டிக், அந்த ஒரு வேலைக்காரன் மாதிரி இருக்க, வீட்டில் வேலைக்கார மாதிரி இருக்கவனை, ஆஸ்புனா பாம்பு, அதை வந்து கொண்டு வர சொல்லியிருப்பா, அவனும் கொண்டு வந்துடுவான். இவன் வந்து அப்படியே ஒரு மணப்பெண் கெட்டப்பில் இருப்பாள், இருந்து ஹஸ்பண்ட் ஐக்கம், இந்த இடத்துல ஹஸ்பண்டுங்கிறத ஆண்டனியை சொல்வாள், சொல்லிவிட்டு அந்த பாம்புகளெல்லாம் விட்டு கடிக்க வச்சு அவளும் செத்து போயிடுவான். அப்போது அவள் வந்து இறந்துருவா. அடுத்து பார்த்தோன்னா, சீசருக்கு இந்த நியூஸ் போகும், உடனே சீசர் வந்து பார்ப்பார், கிளியோபட்ரா வந்து இறந்து கிடக்கிறத பார்ப்பார். பார்த்துட்டு ஹீ ஆர்டர்ஸ் த டெட் பாடிஸ் ஆஃப் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா டு பி பரீட் இன் த சேம் கிரேவ் அஸ் த எர்த் ஷுட் நாட் கிளிப் லவ்வர்ஸ் ஸோ ஃபேமஸ். அதாவது என்ன சொல்வார்னா, ஆண்டனியையும் கிளியோபட்ராவையும் ஒரே இதில் வந்து புதைச்சிருங்க, அதாவது இதே மாதிரி லவ்வர்ஸை வந்து இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, இவ்வளோ ஃபேமஸான லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்து புகழ்ந்து சொல்லிடுவார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்காண்டி ஒருத்தர் வந்து அவங்க உயிரே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த பிளேயில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து முடிச்சிருப்பார். ரெண்டு பேர் இறந்து வாங்க, இது வந்து ஒரு ட்ராஜிக் பிளேவாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.